ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மித்ரா சமையல். நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக பிரியாணி ஸ்டைலில் சட்டன் ஒரு ரைஸ் சாப்பிடணுன்னா இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் ஒரு நாலு பல் தேங்காய், ஒரு அரை வெங்காயம், பெரிய வெங்காயம், ஒரு ரெண்டு துண்டு இஞ்சி, ஒரு ஆறு ஏழு பல் பூண்டு. நீங்கள் இதுக்கு சின்ன வெங்காயம் கூட யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணியே போட்டுக்கோங்க. நல்ல ஒரு கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான புதினா, புதினா ஒரு கைப்பிடி நம்ம எடுத்தோன்னா கொத்தமல்லி அரை கைப்பிடி கூட போதும். ஒரு அரை கைப்பிடி கொத்தமல்லி இந்த எல்லாத்தையும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. அடுத்து ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் காஞ்ச பின்னாடி அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் நெய், ஒரு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பின்னாடி இதில் நம்ம ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணலாம். பிரியாணி இலை, மராட்டி மொக்கு, கிராம்பு, பட்டை, ஒரு ஏலக்காய், ஜாதிபத்ரி, கல்பாசி, இது எல்லாம் போட்டு அது நல்லா பொரிஞ்ச பின்னாடி சும்மா ஸ்லைஸ் பண்ண ஆனியன், இது ஒரு அரை வெங்காயம் தான், ரொம்ப பெரிய வெங்காயத்தில் ஒரு அரை வெங்காயம் போட்டிருக்கேன். நீங்கள் ஒரு வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ண ஆனியன்ஸ் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்குங்க. ஆனியன் வதங்கின பின்னாடி நம்ம வந்து ஏதாவது வெஜிடபிள்ஸ் வேணும்னா இது கூட போட்டுக்கலாம், இல்லை வெஜிடபிள்ஸ் போடாமலேயும் செய்யலாம். நான் கொஞ்சம் ஊற வச்ச பட்டாணி, ஒரு அரை கேரட் போட்டிருக்கேன், அவ்வளோதான். நீங்கள் இது ஆப்ஷன் தான், நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம், வேண்டானா விட்டுடலாம். வெஜிடபிள் கட்டாயமாக போடணும்னு அவசியம் இல்லை. போட்டு இப்போ இந்த காய்கறி எண்ணெயிலேயே நல்லா வதங்கணும், வெந்துடணும், அந்தளவுக்கு விடுங்க. நம்ம தனியாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட வேண்டியதில்லை, ஏன்னா அந்த மசாலாலேயே நம்ம இஞ்சி பூண்டு போட்டு அரைச்சிட்டோம். இந்தளவுக்கு நல்லா வெங்காயம் காய்கறியெல்லாம் நல்லா வதங்கின கடைசியில் நம்ம அரைச்ச பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அதை போட்டுக்கலாம். இந்த பேஸ்ட்டு நல்ல எண்ணெயில் வதங்கணும், எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர அளவுக்கு வதங்கணும். இந்த அளவுக்கு வதங்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பெல்லாம் போட்டுக்கோங்க இந்த டைமில். இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நான் வந்து ரைஸ் வந்து தனியாக வேக வச்சு ஆற வச்சு வச்சுருக்கேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸ் சேர்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் நார்மல் ரைஸ் தான் சேர்க்குறேன். இது கூடவே ரைஸ் போட்டு நல்லா கிளறிக்கோங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நீங்கள் சட்டுன்னு பண்ணிடலாம். இந்த ரெசிபி அப்படியே பிரியாணி ஸ்டைல்லையே இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த மசாலா அரைக்கும்போது பச்சை மிளகா கூட நீங்கள் வந்து ஒரு ரெண்டு போட்டு அரைச்சிக்கோங்க. குழந்தை சாப்பிட்றதுனால பெருசாக நான் காரம் போடல. இந்த மசாலா அரைக்கும்போது நீங்கள் வந்து ரெண்டு பச்சை மிளகாவும் போட்டுக்கோங்க. தாளிக்கும் போது பூ கூட போட்டுக்கலாம். அவ்வளவே தான், நம்மளோட சூப்பரான புதினா ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது லஞ்ச் பாக் ரெசிபியாக எப்படி வேணால் நீங்கள் வந்து கொடுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு தயிர் பச்சடி, ஒரு வேக வச்ச முட்டையோடு கொடுத்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சுட சுட கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையின் தேடல் தொடரட்டும்.